ஒவ்வொரு பர்ச்சேசருக்கும் நிச்சய பரிசு. ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். நானும் 38 வருஷம் இதுல இருந்திருக்கேன். அவங்க அப்பாவையும் நாங்க பாத்துட்டு வந்திருக்கோம். அதனால நிச்சயம் நான் எல்லாத்தையும் சரி பண்ணுவேங்கிற தைரியம் எனக்கு இருக்கு. நிச்சயம் என்னால செஞ்சும் நினைச்சேன். இப்ப ஒரு வருட காலம் முடிஞ்சிருச்சு. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில அவங்க சொன்ன 500 வாக்குறுதிகள் அது எல்லாம் 400 செஞ்சு முடிச்சிட்டோம், 435 செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா மக்கள்கிட்ட கேட்கும்போது அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அது ஒரு அவங்க வந்து கிட்டத்தட்ட 500 பக்கம் ஒரு பெரிய புக்கா போட்டு தேர்தல் அறிக்கைய முத முத கொடுத்துருக்காங்க. அவங்கதான் வேற எந்த கட்சியிலையும் தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய புக்கு கொடுக்கல. ஆனா அதுல கவனம் செலுத்தினவங்க காட்சிக்கு வந்த பிறகு அதை செய்யறதுல கவனம் செலுத்துறேங்கிறது தான் என்னுடையது. பிறகு இந்த ஒரு வருட காலத்துல பாத்தீங்கன்னா கொலை கொள்ளை இதெல்லாம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதுக்கு காரணம் அதாவது நன்றி உள்ள மனிதர் நினைக்கிறேன். அவர் வந்து அவங்க கட்சிக்கு வந்தா நல்லா இருக்குங்கிறது அவர் ஆசைப்பட்டு சொல்றாரு. அப்படிதான் அதிமுக நடக்கிறத பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரச்சனை நீங்களாம் சொல்லுவீங்க, வேற எந்த கட்சிக்கும் லாபம் அப்படி எல்லாம் சொல்லுவீங்க. அது இல்லைங்கிறதுதான் என்னுடைய பதில். உடனடியா பெனிஃபிட் ஆதாயம் பெறக்கூடியவங்க யாரு? திமுக தான். திமுக தான் நாங்க வந்து ஒன்னு சேர்றத அவங்க விரும்ப மாட்டாங்க. ஆனா நீங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, வேற கட்சியா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. உண்மை என்னன்னா உடனடியா யாருக்கு பயன் தரும்? திமுகவுக்கு மட்டும்தான் தரும். அது அப்படி இருக்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. நானும் 38 வருஷம் இதில் இருந்திருக்கேன். அவங்க அப்பாவையும் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதனால நிச்சயம் நான் எல்லாத்தையும் சரி பண்ணுவேங்கிற தைரியம் எனக்கு இருக்கு. நிச்சயம் என்னால் செஞ்சும் முடியும். ஏங்க, அதாவது எதிர்கட்சிங்கிறத வந்து எல்லாத்தையும் வந்து தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க தான் வர முடியும். எல்லாரும் ஆசைக்கு சொல்ல தான் செய்வாங்க. அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியது. உண்மையான செயல்படு பொதுக்குழுவே இல்லையே. தேர்தல் வாக்குறுதியில திமுக சொன்னதை தவிர்த்து சிலைகள் திறப்பு, சாலைகள் பேர் அம்மா கொண்டாட்டங்களை இருக்கடிப்பு செய்யறது. ஆமா, அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு புது கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த முறை ஆட்சிக்கு வந்ததும் அதாவது திராவிட மாடல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது என்னங்கிறது எனக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த திராவிட மாடல் அப்படின்னு இவங்க சொல்றத அந்த காலத்திலேயே வந்து புரட்சி தலைவர் செஞ்சிருக்காரு, அம்மா செஞ்சிருக்காங்க. இந்த திராவிடம் அப்படிங்கிறது எதுக்காக வந்துச்சு? ஏழை எளியவர்கள் அவங்கள வந்து சமநிலைக்கு கொண்டுட்டு வரணும். அவங்களுக்கு தனக்கு இது கிடைக்கலையே அப்படிங்கிறத நினைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அவங்கள உயர்த்தணும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி திட்டங்களை பூரா செஞ்சு முடிச்சாச்சு. இவங்க என்ன புதுசாக செய்ய போறாங்கிறது தான் எனக்கு தெரியல. நிச்சயமாங்க கட்சி விரைவில் நான் உறுதி சேர்ப்பேங்க. அந்த தைரியமும் இருக்கு, எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். நிச்சயமா அதை செய்வேன். எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணாதிரம் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சியை நாங்க கொண்டு வருவோம். அது ஏழை மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும்.
ஒவ்வொரு பர்ச்சேஸிற்கும் நிச்சய பரிசு. ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர்.